சகோதரர்களுக்கு இடையிலான சொத்து தகராறில் அநியாயமாக உயிரிழந்த பெண் இவர்தான். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கணவாய்ப்பட்டி பங்களா பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான கோபி என்பவரின் மனைவியான இவர் தனியார் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். கோபியும் அவருடைய அண்ணன் ராஜாங்கமும் ஒரே பகுதியில் வசித்து வருகின்றனர். அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே 2 ஏக்கர் பூர்வீக சொத்தை பாகம் பிரிப்பதில் தகராறு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சொத்து பிரச்சினை தொடர்பான வழக்கு திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கறிஞரை சந்திப்பதற்காக திண்டுக்கல்லுக்கு வியாழக்கிழமை தமயந்தி பேருந்தில் புறப்பட்டார். உளுப்பக்குடியில் இருந்து திண்டுக்கல் சென்ற தனியார் பேருந்தில் தமயந்தி ஏறி சென்றதை நோட்டமிட்ட ராஜாங்கமும் அதே பேருந்தில் தனது 14 வயது மகனுடன் ஏறி பயணித்துள்ளார். அந்த பேருந்து கோபால்பட்டியை அடுத்துள்ள வடுகப்பட்டி அருகே சென்றபோது ராஜாங்கம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தம்பி மனைவி என்று கூட பாராமல் தமயந்தியை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இதனை பேருந்தில் இருந்த சக பயணிகள் கண்டு அதிர்ச்சியில் கூச்சலிட்டனர். இந்த சத்தத்தை கேட்டதும் பேருந்து ஓட்டுநர் விஜய் உடனடியாக பேருந்தை நிறுத்தியுள்ளார். அப்போது பேருந்தில் இருந்த ராஜாங்கம் தனது மகனை விட்டுவிட்டு பேருந்தில் இருந்து இறங்கி தப்பி ஓடியுள்ளார். இதற்கிடையே பலத்த காயமடைந்த தமயந்தி பேருந்துக்குள்ளேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாணார்பட்டி போலீசார் தமயந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்ட பகலில் ஓடும் பேருந்தில் பெண் ஒருவர் கழுத்தறுத்து கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.